Guys, guys, நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்த ஒரு டாபிக் அப்படின்னா எப்படி ப்ரோ இந்த வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையத்தில் வந்து அட்மிஷன் வாங்கி எப்படி அங்கே போய் படிக்கிறது அப்படிமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதை பற்றி உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில் தான் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் வந்து டிலே தான் வந்துச்சு, ஸோ அது கொண்டு கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் எப்படி கைஸ், இந்த ஒரு காலேஜ் அப்புறத்தில் ரொம்ப 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 வந்து ஒரு சூப்பரான காலேஜ் கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பாப்புலர் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்து படிக்க வரக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையம் தான். பிகாஸ் அவ்வளோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன்லையும் அவ்வளோ வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு 200 hectares அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ்னால் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எப்படி ப்ரோ இதில் வந்து அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிளாங்க, இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். ஒன்று வந்து நீங்கள் ஐகார் எக்ஸாம் அந்த மாதிரி நீங்கள் எழுதி நீங்கள் வந்து அதில் வந்து 15% வரைக்கும் தான் வந்து அலோகேஷன் கொடுப்பாங்க. பட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா டிஎன்ஏயோட கவுன்சிலிங் வழியாக நீங்கள் என்டர் ஆக முடியும். ஸோ இது எப்படி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வழியாக நீங்கள் வந்து அவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் வழியாக நீங்கள் வந்து என்டர் ஆகலாம். அதுக்கு வந்து 600 rupees நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அதாவது அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸுக்கு இப்போ உங்களோட கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ டிஎன்ஏயில் வந்து அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்போ அந்த டிஎன்ஏக்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் தி காலேஜ் தான் இந்த ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது. பட் அதை தான் தாண்டி எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்குது, அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். அண்ட் அது மாதிரி ட்ரிச்சியில் இருக்குது. ஸோ இதை தாண்டி நிறைய இடத்துல இருக்குது. இது இதில் வந்து ஒன் ஆஃப் தி காலேஜ் தான் இந்த ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையம். அண்ட் இதில் எப்படி நகைச்சு நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கும். பட் மோஸ்ட்லி இந்த ஃபாரஸ்ட் காலேஜ் வந்து கம்மியாக தான் வந்து அதிகமாக நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து கோர்சஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கிறதுனால கம்மியான ஸ்டூடெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ஆப் பண்ணுவாங்க அந்த ஒரு காலேஜுக்கு. அண்ட் அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் கைஸ். கொஞ்சம் வந்து ஒரு சான்சஸ் வந்து ஹையர் ஆகும் உங்களுக்கு இங்கே அட்மிஷன் கிடைக்கிறது. அண்ட் இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படின்னா கைஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போட்டிருப்பாங்க. அட் த சேம் இன்னொரு ஒரு வெப்சைட் நான் தரேன் உங்களுக்கு, அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களை வந்து எப்பயுமே வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங்கில் தைரியமாக போய் இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி நல்ல ஒரு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குற காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் சொல்லி இப்போ நம்புறேன். இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இஸ் டெஃபர்ட்டாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் சொல்லி இப்போ நம்புற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.